இந்த கலக்குதலின் நோக்கம் என்ன? தண்ணீர் தெளிவடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? சூப்பர்ஜி, நீங்க மகா பெரிய தீபமா இருப்பீங்க போல. சூப்பர், தெளிவடையமாதான் 20-40 வருஷமா கலக்கிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, 40 வருஷமா இதே வேலை தான். கலக்கி கலக்கிட்டு எப்படியாச்சும் சரி பண்ணி, எப்படியாச்சும் சரி பண்ணி, எப்படியாச்சும் ஒன்றும் நடக்கலை. என்ன மானமோ அபிமானமோ என்ன வேணால் நடந்துட்டு போகணுமே, நீ பார்த்துக்கப்பான்னு சரணராகி கையை தூக்கணுன்னு என்ன ஆயிட்டாங்க, கிருஷ்ணர் வந்து அந்த அம்மாவை காப்பாற்றிட்டார். கண்ணாடி டம்ளர், இது வந்து கடுகு, சும்மா கண்ணாடியில் ரிஃப்ளெக்ஷன் தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றுமா, தண்ணீர், கண்ணாடி, கடுகு, ஸ்பூன். நான் என்ன பண்ணுறேன், ஸ்டிர் பண்ணுறேன். நல்லா கவனித்து பார்க்கணும், கேள்வி கேட்பேன், பதில் சொல்லணும். நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், கலக்கிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய இந்த கலக்குதலின் நோக்கம் என்ன? தண்ணீர் தெளிவடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? நண்பர்களே, கொஞ்சம் தயவு செஞ்சு ஷார்ப்பாக கவனிங்க. ரொம்ப 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 முக்கியமான கோர் மெசேஜ் தான். நான் என்ன பண்ணுறேன், தொடர்ந்து நிறுத்தாமல் கலக்கி கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய கோர் இன்டென்ஷன் என்ன? தண்ணீர் தெளிவடைய வேண்டிய. ஆனால் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? சூப்பர்ஜி, நீங்கள் மகா பெரிய தீபமாக இருப்பீங்க போல. சூப்பர், தெளிவடையமாக தான் 20-40 வருஷமாக கலக்கிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, 40 வருஷமாக இதே வேலை தான். கலக்கிட்டு எப்படியாச்சும் சரி பண்ணி, எப்படியாச்சும் சரி பண்ணி, எப்படியாச்சும் ஒன்றும் நடக்கலை. சூப்பர் சார் சொன்னது தான், தெளிவடையாமல் கலக்கிட்டு இருக்கிற. ஆமாம், எஸ் தெளிவடையாமல் தான் கலக்கிட்டு இருந்தேன். எத்தனை வருஷமா எனக்கு விவரம் இந்த இதை கண்டுபிடிக்கிறவரில் இப்படியே தான் நானும் எப்படியாச்சும் சரி பண்ணு, எப்படியாச்சும் சரி பண்ணு, எப்படியாச்சும் சரி பண்ணணும், கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருந்தேன். இப்போது இந்த தெளிவுபடுத்த நான் என்ன செய்யணும்? கலக்கிறத நிப்பாட்டணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்பூனை வெளியே எடுக்கணுமா? சும்மா சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். ஒரு 2-3 பதில். கலக்கிறத நிப்பாட்டணும். அடுத்தது ஆ, சூப்பர், அம்மா தான் மகா கப்புறம். கை எடுத்துட்டு என்னாச்சு? ஸ்பூனு நின்றுச்சு, படிஞ்சிருச்சு, தண்ணி தெளிஞ்சிருச்சு. கலக்குவதை நிறுத்தணும்னு வேலை. இதில் வந்து இப்போ என்னென்னா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த தண்ணீர் தான் என்னுடைய மனம், இந்த கடுகு தான் எண்ணங்கள், உணர்வுகள். இவர் யார்? அறிவு. இவர் என்ன பண்ணுறாரு? எப்படியாச்சும் என் மனதை நான் சரி செய்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அறிவு என்ன பண்ணுது? போட்டு சொல்லட்டு 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 சொல்லட்டுன்னு சொல்லட்டி அடிக்கு. அறிவு தான் தன்னுடைய இயலாமையை புரிந்து கொள்ள வேண்டுமோ தவிர, மனம் ஒருபோதும் தன்னை சரிபடுத்தி கொள்ள வேண்டிய அவசியம். கலக்கிறது யார்? அறிவு. நிறுத்த வேண்டியது யார்? அறிவு தொடர்ந்து கலக்கிக்கிட்டு எனக்கு மனசு சரியில்லைன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? அறிவு தான், நீ எத்தனை வாட்டி கலக்கினாலும் ஒன்றும் பண்ண முடியாதரா அப்படின்னு சொல்லி விட வேண்டியது அறிவு தான். புரிஞ்சுதுங்களா? இதே மாதிரி தான் எனக்கு இந்த எண்ணம் மட்டும் வர 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 வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறது யார்? இந்த ஃபீலிங் மட்டும் வந்துடவே கூடாது. காமம் வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது, பயம் வரக்கூடாது, வெறுப்பு வரக்கூடாது, பொறாமை வரக்கூடாது. ட்ரட் ட்ரட் ட்ரட்
எத்தனை கிண்டு கிண்டனாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. புரியுதுங்களா? அப்படிங்கிறது எப்போ இங்கே சுளீர்னு மண்டையில் உரைக்குதோ அப்போ என்ன பண்ணிடுவீங்க? கையை தூக்கிடுவீங்க. புரியுதா? கையை தூக்குறதுன்னா என்ன அர்த்தம்? கையை தூக்குறதுன்னு கேள்விப்பட்டீங்களா? ஒரு வார்த்தை கிருஷ்ண பரமாத்மாவோட திரௌபதி சொல்லுவாங்களே, அவங்க வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு கும்பிட்டவரில் ஒன்றும் நடக்கலையாம். என்ன மானமோ அபிமானமோ என்ன வேணால் நடந்துட்டு போகணுமே, நீ பார்த்துக்கப்பான்னு சரணராகி கையை தூக்கணுன்னு என்ன ஆயிட்டாங்க. கிருஷ்ணர் வந்து அந்த அம்மாவை காப்பாற்றிட்டார். நீங்களும் மனசுக்குள்ளே ஒன்று டீல் பண்ணுற வேலை இல்லைன்னு கையை தூக்கிட்டீங்கன்னா நீங்கள்லாம் என்ன ஆயிடுவீங்க? நம்ம ஐயா நம்மளை என்ன பண்ணிடுவார்? டேக் ஓவர் எடுத்துருவாங்க. அதாவது புரிதல் டேக் ஓவர் எடுத்துருங்கிறத அப்படி சொல்கிறேன். புரியுதா? உங்களுடைய புரிதலே உங்களை என்ன பண்ணிவிடும்? லிஃப்ட் பண்ணி தூக்கிடும். புரியுதா? இதுதான் கோர் மெசேஜ்.